வெள்ளையடிக்காத சுவர்கள் உண்டு, ஆனால் போஸ்டர் ஒட்டாத சுவர்கள் இல்லை. தனியார் சுவர்கள் மட்டுமல்ல, பல அரச சுவர்களின் நிலையும் இதுதான். பள்ளிகளின் சுவர்கள் கூட தப்புவதில்லை. அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைவிற்கு அழுக்கு சுவர்களும் ஒரு காரணம். இதனை சரி செய்ய முடிவெடுத்தது புதுச்சேரியைச் சேர்ந்த எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு. இந்த அமைப்பைச் சேர்ந்த 16 ஓவியர்கள் அரசு தொடக்க பள்ளிகளில் தொடங்கி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், காவல் நிலையம் வரை விடுமுறை நாட்களில் இலவசமாக சுவர்களில் அழகோவியங்களை வரைகின்றனர். புதுச்சேரியில் ஏராளமான ஓவியர்கள் உள்ளனர். தங்கள் திறனை பலரும் பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் அரசு பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரிக்கவும் மாணவர்களை கவரும் வகையில் ஓவியங்களை இலவசமாக வரைந்து தருகிறார்கள் இவர்கள். குறிப்பாக கிராம பகுதிகளில் கூனிச்சம்பட்டு, கிருமாம்பாக்கம் தொடங்கி நகர பகுதிகளில் புதுப்பாளையம், சோலைநகர் அரசு தொடக்கப்பள்ளி சுவர்களில் ஓவியம் வரைந்துள்ளனர். இவர்கள் முதன் முதலில் வரைந்தது கூனிச்சம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளிதான். இப்பள்ளிதான் தற்போது தூய்மைக்கான தேசிய விருது பெற்ற பள்ளி. கல்வி தனியார்மயமாகும் சூழலில் கிராம பகுதிகளில் கல்வியின் தேவை அதிகரித்துள்ளது. பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை நாடி வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும், குழந்தைகள் பெற்றோர்களின் கவனத்தை அரசு பள்ளிகளின் பக்கம் திருப்பவுமே 2013 முதல் இப்பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் எல்லோரா அமைப்பின் தலைவர் முனுசாமி. அரசு தொடக்க பள்ளியில் நாங்கள் வந்து விழிப்புணர்வு சம்பந்தமாக மாணவர்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு மூலிமா நாங்கள் வந்து இந்த சோர் ஓய்வு முகாம் வந்து நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் நாங்கள் 5 பள்ளிகள் செய்திருக்கிறோம். அந்த 5 பள்ளிகள்லையும் 4 பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 100 மேற்பட்ட மாணவர்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இந்த ஆண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பள்ளியிலையும் அடுத்த ஆண்டு வந்து மாணவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்து. வண்ணங்களை ஆசிரியர்கள் வாங்கி தந்து விடுவார்கள், நாங்கள் இலவசமாக வரைந்து விடுவோம். எங்களின் முதல் கவனமே கிராம பள்ளிகள்தான். மக்கள் கவனத்தில் இடம்பெற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்கிறார். ஓவியத்து மூலயமா இப்போ பெண்கள் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம், செய்தித்தாள்களிலும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காத விதமாக நாங்கள் பெண் கொடுமை சம்பந்தமாகவும், வாகனங்கள் போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, அதனால் வந்து உயிர் பாதுகாப்புக்காகவும் அதுக்காக நாங்கள் அந்த ஓவியத்தை பண்ணிட்டுருக்கோம். இதேபோல் திருபுவனை காவல் நிலைய வெளிப்புற சுவற்றில் பெண்கள் பாதுகாப்பு, தலைக்கவசத்தின் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வை வலியுறுத்தி சுவர்களில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், சுவர்களை சுத்தமாக வைத்திருக்கவும் இதுபோன்ற ஓவியங்கள் வரையப்படுவதாக ஓவியர்கள் தெரிவித்தனர்.